வணக்கம். டாலர் சிட்டி நியூஸ். திருப்பூரில் ஒரு மோசமான வெக்கப்படக்கூடிய அசிங்கப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நேற்று நடந்துச்சு. பொதுமக்கள் தடுப்பூசி போடுறதுக்காக நஞ்சப்பா ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல், அங்கே வந்து வரிசையில் நின்றுருக்காங்க. அப்போது ஊசி போட்டுட்ருக்கிற சமயத்தில் இந்த சோசியல் சர்வீஸ் பண்ணுவாங்க இல்லையா, தன்னார்வலர்கள், அதாவது ஏழை இளைஞர்களுக்கு தேடி போய் சாப்பாடு கொடுக்குறது, இந்த கொரோனா பேஷண்ட்ஸில் வீட்டுக்கு கொண்டு போய் வருது, வண்டி வாகனம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா உயிரை பணயம் வச்சுட்டு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற எந்த ஒரு சோசியல் சர்வீஸ்னாலும் பரவாயில்ல, இந்த கொரோனா டைமில் உயிரை பணம் வைத்து ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க. அவங்களும் அங்கே வந்து இந்த ஊசி போடுறதுக்காக வந்திருக்காங்க. அப்போது இந்த பொதுமக்கள் இருக்கா பார்த்திங்களா, பப்ளிக் நடுநிலையாளர்கள்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள், அவங்களுக்குலாம் ஊசி போடாதீங்க, பத்தாது, எங்களுக்கு முதல்ல போட்டுருங்க, அதுக்கப்புறம் அந்த தன்னார்வலர்களுக்கு போடுங்க, சோசியல் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அகல பண்ணியிருக்காங்க, ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்காங்க, தகராறே பண்ணியிருக்காங்க. பெரிய இஷ்யூ ஆகிருக்கு திருப்பூரில். இது ஒரு அசிங்கமான ஒரு விஷயந்தான். இது பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேட்டி தான் அதில் போடப்போகிறோம். அது மட்டும் இல்லை, உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி எதாவது நடந்துச்சுன்னா தயவுசெய்து தட்டி கேளுங்க. ஏன்னா சோசியல் சர்வீஸ் பண்ணுறவங்க அண்ணன் தம்பி வரானா இல்லையோ, நமக்கு முதல்ல வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க முகம் தெரியாத யாரோ ஒருத்தர், அவன் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அதெல்லாம் பார்க்காதீங்க. ஒரு சோசியல் சர்வீஸ் அவன் வந்து பண்ணக்கூடிய அந்த விஷயத்துக்கு மதிப்பு கொடுங்க. மனிதாபிமானம் செத்து போயிட்டுருக்கு இந்த சமயத்தில். எவனோ ஒருத்தன் யாரோ ஒருத்தன் நமக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு அவன் கடமையிலே அவன் தான் தெய்வம். அந்த சமயத்தில் அவன் ஊசி போடுறக்கா, அவன் வந்த சமயத்தில் எங்களுக்கு முதல்ல ஊசி போடுன்னு சொல்லி பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது வந்து உங்களுக்குலாம் வந்து மனிதாபிமானம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருது. பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் முதல்ல தங்கள் உயிரை பந்திக்காமல் களத்தில் இறங்கி தன் குடும்பத்தை விட்டு அவங்க வந்து நேரம் பகல் பாராமல் அவங்களுக்கு மக்களுக்கு சரியான நேரத்தில் தேவையான உதவிகளை வந்து இறங்கியே செய்கிறாங்க. திருப்பூர் தன்னார்வலர்கள் தொண்டு நிறுவனம் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே வந்து மக்களுக்கு உதவியும் அதிகமாக செஞ்சுட்டு வர்றாங்க. இங்கே மட்டும் இல்லாமல் பக்கத்து மாநிலங்களுக்கும் பக்கத்து நாடுகளுக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன ஒரு பேராபத்து காலத்தில் கூட முதல் முதலில் திருப்பூர்லேருந்து தான் எல்லா வந்து உதவிகளையும் தன்னார் தொண்டு நிறுவனங்கள் இறங்கி செய்கிறாங்க. இங்கிருந்து தான் துணி வகைகள் மற்றபடி எந்த ஒரு உதவியினாலும் திருப்பூர்லேருந்து தான் முதல்ல போகுது அந்த நாடுகளுக்கும் அந்த மாநிலங்களுக்கும். அப்படி இருக்கும்போது உள்ளூர்லேயே வந்து ஒரு தன்னார்வலர்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மக்கள் வந்து உள்ளூர்லேயே அவங்களுக்கு புரிஞ்சுக்காம அவங்க மனசை வந்து ஒரு சங்கடப்படுத்தியிருக்காங்க. அதாவது தடுப்பூசி வந்து பத்தாவது குறைக்கு அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கக்கூடாது, எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஊசி போட அப்புறம் வந்து அவங்களுக்கு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை, அவங்க வந்து முன்கள பணியாளர்கள் மாதிரி தான் அவங்களும், அவங்களுக்கு அவங்க வந்து நல்லா இருந்தால் தான் மக்களை வந்து இறங்கி காப்பாற்றுவாங்க. அதனால் அதோட இம்பார்ட்டன்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்து ஒரு பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய நலனை பேணணும். இந்த நேரத்தில் மனிதத்தன்மையை இழந்துவிடக்கூடாது. ஏயோ, நீங்களாம் எங்கேயா போயிருந்தீங்க? 3 மாதமாக கவர்மெண்ட்டில் 4 மாதமாக 5 மாதமாக வந்து இப்போ 3-4 மாதமாக வந்து போட்டுக்கோ, எல்லோரும் எங்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி அத்தனை பேர் ஆடு கொடுத்தாங்களே, அப்போ போய் போட்டிருக்க வேண்டியதானே? அப்போல்லாம் போட மாட்டீங்க நீங்கள். ஒரு சில பேர் தன்னலமற்றவர்கள் வந்து சேவை செய்கிறாங்க, கொரோனா பேஷண்ட்டுகளுக்கு அத்தனை உதவி செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து தடுப்பூசி, அவங்கள காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை, அவங்களுக்கு தடுப்பூசி போட வேண்டியது முன்னுரிமை கொடுக்க வேண்டிய கடமை. அதை விட்டு போட்டு நீங்கள் சுயநலம் பிடிச்ச ஒரு இவங்களாக இருக்கிறீங்களே, நீங்கள் போய் அதை தடுக்கிறீங்களே. முதல்ல அவங்களுக்கு போட விடுங்க. உங்கள் வீட்டில் கொரோனா வந்துருச்சுன்னா அந்த கொரோனா இருந்த நபரை வந்து 30 நாளைக்கு 15 நாளைக்கு ரூம் விட்டு வெளியே விட மாட்டேங்கிறாங்க. நீங்களே விடுறதில்ல, அவங்களுக்கு சோறெல்லாம் நாய்க்கு வைக்கிற மாதிரி வச்சு விட்டுட்டுருக்குறீங்க. நீங்களே பக்கத்தில் போக மாட்டேங்கிறீங்க. ஆனால் ஒருத்தர் வந்து, ஒரு சில பேர் வந்து தன்னெல்லாம் பார்க்காம வந்து கொரோனா பேஷண்ட்டுக்கு உதவி பண்ணுறாங்களே, எல்லாம் இது பண்ணுறாங்களே, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம அவங்கள நாம் காப்பாற்றாம சுயநலம் பிடிச்சி அலைகிறீங்களே. இதெல்லாம் வந்து நீங்கள் இப்படி தடுப்பூசி போட்டாலும் பிரயோஜனமே கிடையாதுங்க, இது யாருக்குமே அடுக்காதுங்க. முதல் அவங்கள காப்பாற்றணும். அவங்க காப்பாற்றினா நாம் போய் யாரையும் காப்பாற்றுறதில்ல. ஒருத்தர் வந்து ஒரு 10 பேரை காப்பாற்றுற, 2 பேரை காப்பாற்ற, ஒரு ஆளை 1 ஆளை காப்பாற்றுமே, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்க, அதுதான் நல்லதுங்க. இந்த மாதிரி யார் செஞ்சாலும் இந்த தன்னார்வ தொண்டர்களுக்கு தான் முதல் உரிமையை கொடுக்கணும். அவங்கள முதல்ல காப்பாற்றினா தான் சாதாரணமான நம்மளாம் காப்பாற்று. நம்மளுக்கு நைட்டு ஒரு 10-11 மணிக்கு அர்ஜென்ட்டுன்னா ஃபோன் பண்ணி பாருங்கள், எத்தனை உதவி பண்ணுறாங்கன்னு பாருங்கள், அவங்கள கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுங்க, அதுதான் நல்லது. இந்த செய்தியை கேட்டதுலேருந்து மனசுக்கு கொஞ்சம் ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. பொதுமக்களுக்கு உதவி பண்ணுற தன்னார்வலர்களை வந்து நம்ம ரொம்பவே மதிக்க கற்றுக்கணும் தான் ஃபஸ்ட்டு. நம்ம அவங்கள வந்து அவங்களெல்லாம் வந்து கடவுளாக நம்ம பார்க்கணும், அட்லீஸ்ட் கடவுளாக பார்க்காட்டி கூட ஒரு மனுஷனாக நம்ம அவங்கள பார்க்கணும். தடுப்பூசி, இந்த கோவிட் டைமில் வந்துட்டு அந்த தடுப்பூசி வேக்சின் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே ஒரு அவசியமான ஒன்று தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ அவங்க வந்து 4 பக்கம் போகிறாங்க,
அப்படிங்கும்போது அவங்களுக்கு நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுங்க. வீட்டில் இப்போ ஏதோ ஒரு எமர்ஜென்சி, வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, வீட்டில் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா முதல்ல வர்றது நம்ம சமூக ஆர்வலர்கள் தாங்க முதல்ல வருவாங்க. ரிலேஷன் கூட அதுக்கப்புறம் தாங்க வருவாங்க. முகம் தெரியாத நபர்கள் நம்மளுக்கு உதவி செய்கிறாங்க. இந்த கோவிட் டைமில் தெருவோரத்தில் இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க, நாலு பக்கம் போகிறாங்க. கோவிட் டைமில் நம்ம வீட்டில் சேஃபாக இருந்தாலுமே சமூக தொண்டு செய்கிறவங்க அந்த நண்பர்கள் நாலு பக்கம் போகிறாங்க, வராங்க, உதவி செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்கள வந்து நம்ம முதல் உரிமை கொடுத்து அவங்களுக்கு நம்ம இது பண்ணணும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு மனித நேயம் அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு பொதுமக்கள் கடையில் வந்து செத்துருச்சுங்க. இந்த செய்தியை படித்ததுமே ரொம்ப வேதனையும் வருத்தத்தையும் ஏற்படுத்துச்சு. நம்ம திருப்பூர் மக்களாக இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா என்ஜிஓ வந்து அவங்க வேறு யாரும் இல்லை, அவங்க வந்து முன்களப் பணியாளர்கள் தான். எப்படி வந்து டாக்டரோ, ஆம்புலன்ஸ் டிரைவரு, நர்ஸு, துப்புரவு தொழிலாளர் மாதிரி இவங்களும் அவங்க தான். இவங்க அவங்க நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு அவங்க உதவுறாங்க. இவங்க வந்து வேலை இல்லாதமே, உணவு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்க உதவுறாங்க. இன்னும் வெவ்வேறு வழிகளில் அவங்களும் உதவுறாங்க. இந்த செய்தியை பார்த்துட்டு நம்ம ரொம்ப மனவேதனைக்குண்டான இந்த மாதிரி நடவடிக்கைகள் திருப்பூர் மக்கள் செய்யக்கூடாது, செய்தது வந்து தவறான முன்னுதாரணமாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம். இந்த ஒரு கொரோனா காலகட்டத்தில் அவங்க என்ன செய்யணும், அவங்க வந்து உதவி பண்ணும்போது நம்ம வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி, ஒரு அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி, அவங்கள வந்து தடுக்காமல் அவங்களும் ஊசி போட்டு அவங்களும் ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா தான் நம்மளுக்கு பொதுமக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள தடுப்பூசி போட வேண்டாம்னு நம்ம சொல்கிறது தவறுன்னு கொஞ்சம் பொதுமக்கள் யோசனை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் இது போன்ற செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. வாருங்கள் இணைந்து வெல்வோம். நன்றி. டாலர் சிட்டி நியூஸ். மனிதன் நினைப்பது வாழ்வு நிலைக்கும் என்று.